श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। नेति श्लोकत्र श्रोत्रियस्य च कामहतस्य அப்படின்னு அந்த இடத்துல மானுஷ ஆனந்தமும் முக்த ஆனந்தமும் ஒன்னா ரெண்டும் ஒன்னும் சொல்லிட்டோம்னாக்கா அது வந்து சம்சாரிக ஆனந்தமா போயிடுமே, அதனால அது எப்படி சரியாகும் அப்படின்லாம் கேள்வி கேட்டு அது தப்பு. பிரம்மானந்தம்தான் முக்தானந்தமே, மானுஷானந்தம் இவைகள்லாம் சொன்னதெல்லாம் முக்தன் அனுபவிக்கிற ஆனந்தத்துல ஏகதேசம்தான், அது சொல்றதுக்கு தான் வந்தது. அதனால ஸ்ரோத்ரிய சுஜா காமகதஸ்யன்னு சொன்னது முக்தானந்தமே, முக்தனுடைய ஆனந்தத்தை சொல்றதுக்கு தான் வந்ததுன்னு சொல்லி முடிச்சோம். அதன் பேர்ல இப்ப வேற ஒண்ணு கேட்கிறா, பிரம்மத்தினுடைய ஆனந்தம் முக்தனுக்கு ஆனந்தமா இருக்குது அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. இப்ப முக்தனுடைய ஆனந்தம் அபரிமிதம், இவ்வளவு அப்படின்னு சொல்லவே முடியாது, நிறைய இருக்கு அவருடைய ஆனந்தம். ஏன்னாக்க பரமாத்மாவுடைய ஆனந்தம் நிரதிசயமான ஆனந்தம் இல்லையோ, அவ்வளவு அதிகமான ஆனந்தத்தை உடைய பரமாத்மா, அந்த பரமாத்மாவுடைய ஆனந்தம் தான் முக்தனுக்கு கிடைக்கிறது. அதனால முக்தனுடைய ஆனந்தம் ரொம்ப அதிகமா இருக்கு, அபரிமிதம், இவ்வளவுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க இதுவரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவே விரோதமா இருக்குது, அதை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி இப்ப ஆக்ஷேபிக்கிறோம். எங்க எப்படி ஆக்ஷேபிக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம், ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு இருக்கு. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக, வாக்கு மனசோட சேர்ந்து திரும்பி வந்துடுச்சு, பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அடைய முடியாம திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு இருக்கு. வாங் நிவர்த்தி மனோ நிவர்த்தி, மனசு என்ன வாக்கு என்ன இவைகள்லாம் திரும்பி வந்துடுச்சு, வேதமே திரும்பி வந்துடுச்சுன்னு அர்த்தம். வேதம் வந்து பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை தெரிஞ்சுக்க முடியாம திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்றது. அப்படியானாக்கா இங்க விசிராந்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சு கொடுத்துன்னு அர்த்தம். பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் என்ன சொல்றான், பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இவ்வளவுதான் அப்படின்னு வேதத்துக்கு தெரிஞ்சு கொடுத்து, இவ்வளவுதான் வேதத்துக்கு தெரிஞ்சு கொடுத்துனாக்க அது என்ன பண்றது, இவ்வளவுதான ஆனந்தம் இதுக்கு மேல இல்ல அப்படின்னு அது திரும்பி வந்துடுச்சு. அப்படின்னா பிரம்மத்துடைய ஆனந்தம் கூட பரிமிதமானதுதான், அளவுக்கு அதிகமான ஆனந்தம்ன்றது கிடையாது, பரிமிதமான ஆனந்தம், அளவான ஆனந்தம் தான், அதுதான முக்தனுக்கும் கிடைக்கும். அப்போ பரமாத்மாவுடைய ஆனந்தம் பரிமிதம், அதனால முக்தாத்மாவுடைய ஆனந்தம் கூட பரிமிதமானதுதான், அதிக ஆனந்தம்ன்றது கிடையாது, அசங்கேயமா நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், எப்பொழுதும் அதிகமான ஆனந்தம் அப்படின்லாம் சொல்றது தப்பு. அதனால இன்னொரு விஷயம் சித்திச்சுடுத்து, என்னதுன்னா போன ஸ்லோகத்துல ஸ்ரோத்ரியஸ்ய அகாமகதஸ்ய அப்படின்ற வாக்கியத்தை வச்சுட்டு நீங்க சொன்னீங்களோ இல்லையோ, பரமாத்மாவுக்கு எக்கச்சக்கமா ஆனந்தம் இருக்கு, அதுவே தப்பா போயிடுச்சிருப்போம். ஏன் அப்படின்னாக்க மானுஷானந்தம் 100, மனுஷ கந்தர்வானந்தம் 10,000, இந்த கணக்குல தானே போச்சு. அப்ப சதுர்முகானந்த பரியந்தம் காமிச்சிருக்கு, அப்ப சதுர்முகான சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தம் எவ்வளவுன்னு பார்த்துட்டோம், அவ்வளவுதான் ஆனந்தம் பிரம்மத்துக்கு, அதுதான முக்தாத்மாவுக்கு ஆனந்தம், அதனால அவ்வளவு ஆனந்தம் தான் இங்க இருக்குது அப்படின்னுட்டு
அதுவும் அபரிமிதம் கிடையாது, பரிமிதமான ஆனந்தம் தான் இருக்கு இங்க. அபரிமிதமான ஆனந்தம்ன்றதே இங்க இல்லையே. இல்லாத ஆனந்தத்தை, அதாவது ஏதோ இருக்கு, அதுவும் அசங்கேயமா நிரதிசயமாக அனவதிகமானது அப்படின்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி ஆனந்தம்ன்றது கிடையாது, ஏதோ இருக்கு ஆனந்தம். அவ்வளவு ஆனந்தத்தை மாத்திரம் இவன் அனுபவிப்பான். பரமாத்மாவுடைய ஆனந்தமும் அளவானதே, அதனால முக்தாத்மாவுக்கு கிடைக்கிற ஆனந்தமும் அளவானதுதான். அதனால அளவற்றது அப்படி அசங்கியம் அவ்வளவு இருக்குது ஆனந்தம், அபரிமிதமான ஆனந்தம்லாம் நீங்க சித்தாந்தமே சொல்ல முடியாது. இப்போ எதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்ற வாக்கியமும் சரி, சதுர்முக பிரம்ம பிரஜாபதியரானந்தான் முடிக்கிறது. பிரஜாபதியினுடைய ஆனந்தம், பிரம்மாவனுடைய ஆனந்தமும் சரி, எல்லாமே இவ்வளவுதான். அபரிமிதமானது இல்லை, பரிமிதமான ஆனந்தம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். இப்படி இருக்கிறதுனால இங்க முக்தானந்தமானது ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்லி அதையே சாதிச்சு நீங்க வந்து சொல்றதெல்லாம் தவறானது. அதனால முக்தானந்தம் மனுஷ ஆனந்தங்கள்லாம் மாதிரி அளவானதுதான். அதனால இங்க சாம்சாரிக ஆனந்தமே போருமே, இதுவும் அபரிமிதம் இல்லை, அதுவும் அபரிமிதம் இல்லை, எதுவும் அபரிமிதம் இல்லை, எல்லாம் பரிமிதம்தான். அதனால சாம்சாரிக ஆனந்தமே எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு ஆட்சேபிச்சா அதற்கு சமாதானம் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்க போற. இது நீங்க வந்து சொல்றது ரொம்ப தப்பு. ஏன்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக அப்படின்னு இருக்கு. இங்க பதப்பிரயோகங்களை பார்க்கணும், அப்பிராப்திய மனசாசகன்னு தான் இருக்கு. பிராப்திய அப்படின்னா அடைஞ்சின்னு அர்த்தம், அப்பிராப்தியன்னா அடையாமல் திரும்பி வந்துருச்சு. ஏன் திரும்பி வந்துருச்சு? அவனுடைய ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அத நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவ்வளவு ஆனந்தம் இருக்கு பகவானுக்கு, அந்த ஆனந்தம் இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. சொல்ல முடியாத ஆனந்தத்தை சொல்லுன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அதனால இத பிராட்டியை பத்தி ஸ்லோகம் சொல்லச்சே சீர்ஸ்தவத்துல வரும், தேவித்தன் மகிமாவதிர்ன ஹரினான் ஆபி துவயா நியாயத்தே அப்படின்னு. அம்மா தாயே, உன்னுடைய மகிமை உனக்கும் தெரியாது, உன்னாலையும் அறியப்படாதது, பெருமானாலையும் அறியப்படாது. ஐயோ அவனுக்கு சர்வஜ்ஞனாச்சே, அவனால அறியப்பட முடியல அப்படின்னு சொன்னாக்க சர்வஜ்ஞத்துவம் போயிடுமேன்னா போகவே போகாது. இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்றதுதான் தத்துவம். அதை தெரிஞ்சுட்டானோ இல்லையா அவன், இவ்வளவுன்றது ஒரு இயத்தா, ஒரு சங்கேயமா இருக்கிறது, அதை சொல்ல முடியாது. அசங்கேயமான ஆனந்தம் உன்னுடையது, அசங்கேயமான மகிமை உன்னுடையது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கானே பகவான், அதுதான் சர்வக்கியத்துவமே. அந்த மாதிரி இது பிராட்டியனுடைய விஷயம், அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய விஷயம். விஷுக்ஷயான் நிவர்த்தந்தே ந அந்தரிக்ஷ க்ஷிதிக்ஷயா மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயா. சுவாமி தேசிகன் அர்த்த பஞ்சகாரிகாரத்துல ஸ்ரீமத்ரகசத்ரேசாரத்துல நிறைய ஸ்லோகம் உதாகரிச்சிருக்கார். தவ அனந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணா. அப்பா உனக்கு வந்து நிறைய கல்யாண குணங்கள் இருக்குது, ஆனா அதுலயும் பிரதானமானது ஆறு குணங்கள் இருக்குது, ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் சக்தி இதெல்லாம். அப்படிலாம் இந்த ஸ்லோகங்கள் நிறைய பிரமாணங்கள் இருக்கு. அதனால எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகன்னு சொல்றதெல்லாம் இஷுக்ஷயா நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷதிக்ஷயாது. உதயம் ஆகாசத்தை நோக்கி அம்பு விட்டுட்டே இருக்கான்,
அம்பு விட்டுட்டே இருக்கச்ச எவ்வளவு நாய் அம்பு விட முடியும்? அவன் கையில எவ்வளவு இஷு இருக்கோ அம்பு இருக்கோ அவ்வளவு நாடிதான். அம்பு ஆயிடுதுன்னா அவன் திரும்பி வந்துடுறான். அங்க என்ன ஆகாசர இடமா இல்ல? நிறைய இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, ஆனா நம்ம கையில அம்பு இல்ல, அதனால திரும்பி வந்துடுறோம். அத மாதிரி மதி க்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாது. மதி நமக்கு புத்தி இல்ல, நமக்கு தெரிஞ்ச குணங்கள் எவ்வளவோ அவ்வளவுதான் சொல்றோம். பீஷ்மாச்சாரியர் மகாயோகி, அவரே கூட என்ன பண்ணார், சகஸ்ர நாமாக்களை சொல்லி கொடுத்தார். பாண்டவாளுக்கு 1000 நாமாக்களை சொல்லி கொடுத்து இத செய்வீங்கோ அப்படின்னுட்டு. 1000 நாமாக்கள் தானா பெருமாளுக்கு? எவ்வளவோ நாமாக்கள் இருக்கு பகவானுக்கு, ஆனால் 1000 நாமாக்கள் வேண்டிதான் அவர் சொன்னார் பீஷ்மாச்சாரியர். ஏன் அப்படின்னாக்க, நம்மளுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி நாம சொல்ல, அவருக்கு தெரியும் லட்சோபலட்சங்கள் நாமாக்கள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனா வருங்காலத்துல எல்லாரும் நன்னா வரணும், இந்த சகசநாமம் பாராயணம் பண்ற வாழ்க்கை தெரியும். அர்ஜுன உவாச்சாம் பெருமாளை பார்த்து கேட்கிறான், டக்குனு வரது கொடுத்து அர்ஜுனன் பார்த்து கேட்கிறான் வந்து, இத மாதிரி சகசநாமம் ஆச்சு அத்தனையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பெருமாள் சொல்றேன் சொல்லச்சு, ஒரு ஸ்லோகத்தை சொன்னா போதும், சோகமே கேன ஸ்லோகேன ஸ்துத ஏவன சம்சயா அப்படிங்கிறார் பெருமாள். ஒரு நாமாவை சொன்னாலே போரும், அந்த ஒரு நாமா எது அப்படின்னு கேள்வி வந்துடுறது. அவ சொல்ற பார்வதி கேட்கிறா ஈஸ்வரன ருத்ரன, கேனோ பாயேன லகுண விஷ்ணா நாமசகம் பட்சதே பண்டிதே நித்யம் ஜோதி நிச்சாமியம் பிரபோ. ரொம்ப லகுவா சகசனா விஷ்ணுனுடைய சகசநாமத்தை சொல்றதுக்கு வழி சொல்ல அப்படின்னு கேட்கிறாவோ. அதுக்கு ஈஸ்வரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே, ராமநாமாவை சொல்லுங்கோ ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னா போருமே. ஒரு நாமாவை சொன்னாலே கூட சரி, சகசநாமம் சொன்ன பலன் நின்றுடுறது அப்படின்னுட்டு ருத்ரன் வந்து பார்வதிக்கு உபதேசிக்கிறார். அதனால இப்ப என்ன, நம்மளுடைய சௌகரியத்துக்கோசரம் தான் 1000 நாமாக்கள், 108 நாமாக்கள், 10 நாமாக்கள், ஒரு நாமா அப்படின்னு நாம சொல்றோம். நிறைய நாமாக்கள் இவ்வளவுதான்றது கிடையாது. அதனால மதிக்ஷயா நிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயாது. அதனால எம்பெருமானுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கு. திருநாமங்கள்லாம் என்னது, அவனுடைய தசஸ்திய சொல்றது, அவனுடைய ஆனந்தத்தை சொல்றது, அவனுடைய திருக்கல்யாண குணங்களும் சொல்றது. குணங்கள் இல்லாம குணியே இல்லையே. குணம் குணின்னு சொன்னா என்ன அர்த்தம், குணத்தை உடையவன் தான் குணி. கதம் அசதா குணியன கதித்தேர நுதிர்பவதி அப்படின்னு கேட்கிற தத்துவசாரத்துல பாசி வரது தேசிகன் நடாதுருமாள், இல்லாத குணத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா அது ஸ்தோத்திரம் ஆகாது. கதம் அசதா குணியன கதித்தேர நுதிர்பவதி, இல்லாத குணத்தை சொன்னாக்க அது ஸ்தோத்திரமே இல்லையே, அது வெறும் முகஸ்துதியா போயிடும். ஸ்தோத்திரங்கள் இருக்கிற குணத்தை சொல்லணும், எம்பெருமானுக்கு இருக்கிற குணங்கள் ஒன்னா இருந்தா. ஆனால் நம்மளால சொல்ல முடியலையே தவிர்த்து நிறைய குணங்கள் இருக்கு. வேத புருஷனுக்கும் அதே கதி தான், பகவானுக்கு நிறைய இருக்கு. அத்தனை இருந்தாலும் வேத புருஷனால அவ்வளவுதான் அவனால சொல்ல முடியறது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குணோபசம்மார் பாதம் 3 அத்தியாயம் 3 பாதம் முதல் அதிகரணத்துல அவதாரிக போடச்ச, இப்ப இந்த பாதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டுண்டு, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு, அது அத்தனையும் நம்மளால அனுசந்தானம் பண்ண முடியாது. அதனால உபநிடத்தை என்ன பண்ணிட்டு, பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லி நமக்கு எவ்வளவு முடியுமோ ஒரு பிரம்ம வித்யனே 8 குணம் 10 குணம் அப்படிதான், இந்த குணங்களை நாம அனுசந்தானம் பண்ணா போறோம். அந்த மாதிரி நம்ம சௌகரியத்துக்கோசம் எல்லாம் பண்ணித்தது. அதனால இது வந்து பெருமாளுடைய குணங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுதான் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் வாக்கியம் சொல்றது.
இதுல வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? குணமே இல்ல, சிவனுக்கும் பரிமிதமான குணங்கள் தான், பிற பரிமிதமான ஆனந்தம் தான், அதனால முக்தாத்மாவுடைய ஆனந்தமும் பரிமிதம் அப்படின்னு சொல்றது எப்படி வரும்? அது தப்பு தானே. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லா ஊர்லயும் நீங்க போய் சேர இங்க கோஷ்டி எல்லாம் பெருமாள் எழுந்துள்ளார்னாக்கா பிரபந்த கோஷ்டி முதல்ல வரும், பெருமாளுக்கு பின்னாடிதான் வேத கோஷ்டி வரும். ஏன் முதல்ல இப்ப வேத கோஷ்டி வரக்கூடாது பின்னாடி பிரபந்த கோஷ்டி போகக்கூடாதுன்னாக்கா அது தப்பு. ஏன்னா பிரபந்தம் வந்து பக்தியினால வந்தது, அதனால பெருமாள் வந்து அவளுக்கு பிரத்யட்சம் ஆயிட்டார் ஆழ்வார்களுக்கு, அதனாலதான் அவளுக்கு அத்தியாபகால்னு பேரு. ஏற்கனவே சொல்ற போன ஒண்ணு அத்தியாபகால்னாக்கா என்ன பாடம் சொல்லி கொடுக்குறோம்னு அர்த்தம். நாங்க பாருங்க பக்தியினால இந்த பாசுரத்தை சேவிக்கிறோம், அதனால எங்களுக்கு பெருமாள் பிரத்யட்சம் ஆயிட்டார், அதனால நீங்களும் சேவிங்க, அதனால அவள்லாம் நமக்குள்ள அத்தியாபகாலா ஆயிட்டாள். ஆனா அத்தியாபக சுவாமி அத்தியாபக சுவாமின்னு சொல்லுவோம் பிரபந்த அத்தியதாக்களை. அதே பாராயணம் பண்றாரு, வேத பாராயணம் பண்றவ அவளுக்கு அத்தியதாக்கள்னு பேரு. ஏன்னா எவ்வளவு காட்சி வர்த்தந்தே அப்பிராப்தி மனசாதகன்னு சொன்னதுனால இன்னி வரையும் தான் வேத புருஷனுக்கு பெருமாளுடைய ஆனந்தம் தெரியல, அவன் தேடிட்டு இருக்கானா. அதனாலதான் பெருமாள் கிளம்பினாக்கா ஹரிவோன்னு ஆரம்பிச்சுடுறான், ஆரம்பிச்சுட்டான்னாக்கா அவ திரும்பி இறங்குற பர்யந்தம் இவ வந்துட்டே இருப்பா. காஞ்சிபுரத்துல ரொம்ப அழகா ஒண்ணு சொல்லுவா, பெருமாள் வாகனத்துல எழுந்துருள்வேன், எழுந்துருளி வாகன மண்டபத்துக்கிட்ட திரும்பி போய் உட்காந்துக்கலாம் பெருமாள். ஆனா கோபுர வாசலுக்கு வந்த உடனே கிழக்க பார்த்து எழுந்துருள்வேன், திரும்பி திரும்ப காலில் போய் அந்த குளத்து பக்கமா அப்படி போயிட்டு திரும்ப மேற்க பார்த்துட்டே எழுந்துள்வார் பெருமாள், மேற்க பார்த்துட்டே எழுந்துள்வார், மேற்க பார்த்துட்டே எழுந்து ரிவர்ஸ்லயே போய் வாகன மண்டபத்தில் எழுந்துள்ளார். அது அழகா சீமாப்பட்டர் சொன்னார் உபன்யாசம், ஒண்ணும் இல்ல பெருமாளுக்கே பயமா, நம்ம கிளம்பச்சா நம்ம பின்னாடி வேத பாராயணக்காரா வந்தா ஒன்னும் வேத பாராயணக்காரால் இருக்கிறவெல்லாம் வயசானுவா, முதல் கோஷ்டி ரெண்டாம் கோஷ்டி போறவா, அடுத்த ரெண்டு கோஷ்டி எல்லாம் வர்றவா சின்ன பசங்க, வயசானவனு சின்ன பசங்க ஒண்டிதான் வரா. இவன் அத்தனை பேரும் நம்ம கிளம்பச்சே வந்தாலே திரும்பி வந்துட்டாளா இல்லையான்னு பெருமாளுக்கு பயமா, அதனால அவ திரும்பி பாக்குறான் பெருமாள். திரும்பி பார்த்துட்டு அவ வந்தவன்னு அவ பெரும் அவ எழுந்துள்ள கோஷ்டியை பார்த்தோன்னு பெருமாளுக்கு திருப்தியா போய் உட்கார்ந்து விடுறாரு. அதன் பிறகு பிரபந்த கோஷ்டி முடியும், அதுக்கப்புறம் வேத கோஷ்டி முடியணும், வேத கோஷ்டி முடிஞ்சவன பெருமாளுக்கு அப்பதான் ஆனந்தம் வருமா. அதனால இருக்கு சொல்லவரும் வேதமானது தேடிட்டு இருக்கு, பெருமாள் எங்க இருக்கார், பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எவ்வளவு இருக்கு, பெருமாளுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது, இன்னி பரியந்தம் பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியல. பூர்ணமா மொத்தம் தெரிஞ்சுட்டான்னாக்க அவன் முத்தாத்மாவா மாறிடுவான், ஏன்னா சர்வைக்கு நான் போயிடுறான், அப்ப கூட அவனுக்கு பூர்ணத்துவம் தெரியாது. பகவானுடைய கல்யாண குணங்கள் இவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியாதான், அதை தெரிஞ்சுட்டான் பாருங்க, அதுதான் விசேஷம், அது அதுதான் விசேஷம். அந்த மாதிரி பெருமானுடைய கல்யாண குணங்கள் அத மாதிரி இருந்தது, ஒன்னா ரெண்டா கொஞ்ச நஞ்ச குணங்கள் இல்ல. இதுல சொல்ற சமயத்துல இவர் என்ன பண்ணாராம் வந்து யாரு இந்த சதுர்முக பிரம்மா இவன் நிறைய தபஸ்லாம் பண்ணாராம், எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனாலையும் கண்டுபிடிக்காம போயிடுத்தான். பக்தும் சமயத்தை சர்வதேவை எல்லா தேவதைகளோடும் சேர்ந்து வருஷாயுதங்கள் கோடி கோடியான வருஷங்கள் அவ்வளவு நாள் எதுவா இருந்தா கூட பெருமாளுடைய மகாத்மியத்தை யாராலையும் சொல்ல முடியலையா. சதுர்முகாயுர் யதி கோடி வக்த்ரோ பவேன்னர க்வாபி விசுத்த சேதா சதே குணானாம் அயுதைகமம்சம்
வத என்னவா தேக வர பிரசீத சதுர்முகனுடைய ஆயுசோத்தனுக்கு இருக்கணும், கோடி வாயில் வாய் இருக்கணும் தலை. அத மாதிரி ஞானமும் மனசும் விசுத்தமா இருக்கணும், நல்லா சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தாக்கா பகவானுடைய கல்யாண குணங்கள்ல மகாத்யத்துல ஓரளவு ஒரு அம்சத்தையோ ரெண்டு அம்சத்தையோ அவனால சொல்ல முடியுமா? அதுவே சந்தேகம் தானா? அவ்வளோ மகாத்மியம் அவனுக்கு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல இவனை நம்ம வந்து என்னன்னு சொல்ல முடியும்? வேகமானது நித்தியமானது அதுக்கே சொல்ல முடியாது. அதுக்கே சொல்ல முடியாதுன்னா மனுஷாலால எவ்வளவு சொல்ல முடியும்? யாராலும் இவ்வளவு அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கு பகவானுடைய மகாத்மியம்ன்றது. அதனால அவனுடைய ஆனந்தம் சாமான்யமானது இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஆனந்தம் இல்ல, நிறைய ஆனந்தங்கள் அபரிமிதமானது. அத போய் பரிமிதம் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? அதுவே சரியாகாது. இது உண்டி சுதிக்கு இது அர்த்தம். அது மட்டும் இல்ல, இது சத்சம்பிரதாய சித்தமானது. ஏன்னா ஆனந்தார் அவருக்கு பெரிய முதலியார் அப்படின்னுட்டே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெரிய முதலியார் அப்படின்னுட்டு ரொம்ப வசந்தவர் அவர். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் ஸ்தோத்திர ரத்னத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார் அவர். அவர் சொல்லச்ச யத்வா சிரமாவதி அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு அவர். அதாவது என்ன பண்றாருன்னா, ஆனந்தார் சாதிக்கிறது பெருமாளுடைய மகாத்மிய இருக்கு ஆனந்தம், அது இவ்வளவுதான் பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாது. வேத வைத்தியத்துவன்றது அது கிடையாது. வேதத்தினால அறிய முடியும் இவ்வளவு அப்படின்னு அறிய முடியும்ன்றது கிடையாது. அது வந்து தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் அது தெரிஞ்சுட்டு இருக்குது வேதமே. அததான் சொல்றது அது. அப்படிப்பட்ட வேதம் அது நித்தியமானது, பகவானுடைய சுவாச காற்று. அனாதி நிதனாசேஷா வாகுசுருஷ்டா சுயம்பவா சுயம்புவான்னா வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி நித்தியமான வேதம், அதாலேயே இவ்வளவுதான்னு சொல்ல முடியல. ஏதோ சொல்றது, நானும் அத மாதிரி உன்னை பத்தி சொல்றேன். வேதமே அப்படின்னாக்க நான் மனுஷன் தானே, மகாயோகி ஆள வந்த அப்படிப்பட்ட ஆச்சாரியார் என்ன அழகா நினைச்சான் தான் நினைக்கிறார், என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியறது. ஏன்னா ஆனானப்பட்ட வேதமே அப்படி இருக்குன்னாக்க என்னால எவ்வளவு சொல்ல முடியும்? ஆனா நானும் இவ்வளவுதான் என்னால முடியும் நான் சொல்றேன் அப்படின்னுட்டு அதுல வாக்கியம் எத்வா சிரமாவதி. அதாவது ஒருத்தன் காரியம் பண்றான்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு காரியம் பண்றோம், ஒரு காரியம் பண்ணச்சு நமக்கு எவ்வளவு சிரமம் வராதோ அவ்வளவு தூரம் தான் நம்மளால பண்ண முடியும். நமக்கு உடம்புல சிரமம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால எதுவும் பண்ணவே முடியாது. சிரமம் வந்துருச்சுன்னா உட்காந்துருவோம், நம்ம சக்தியை மீறி எந்த காரியமும் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம யதாசக்தி யதாமதி யதாஜானம் அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது நம்ம சக்தியை மீறி என்னால பண்ண முடியாது, என்ன எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு நான் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். அதனால வேதமே தன்னுடைய சிரமம் எவ்வளவோ அவ்வளவுதான் அதால பண்ண முடிஞ்சுது. வேதமே அப்படின்னாக்கா சாமானிய மனுஷன் எப்படி இருப்பா? அதனால இந்த இடத்துல இதுதான் அர்த்தம், பெருமாளுடைய ஆனந்தத்தை வேதத்தினாலேயும் அறிய முடியவில்லை, அப்பேற்பட்ட யோகிகளினாலையும் அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தத்துல நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறது சிறு துளி. பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரத்துல நாம தெரிஞ்சின்றது இத்தினூண்டுதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். அதனால வாக்குக்கு விஷயத்துவம் உண்டா மனசுக்கு விஷயத்துவம் உண்டா இல்லையான்னு ஒரேடியா சொல்லல, இருக்கு. என்னன்னாக்க பூர்ணத்துவம் இல்ல, அதுல பூர்ணத்துவம் வராது.
இது பத்த திசையிலயும் வராது, முக்தி திசையில் கூட சரி சதஜத்தம் தான். அப்ப கூட என்ன தெரியும் தெரிஞ்சுப்போம், பகவானுக்கு அபரிமிதமான ஆனந்தம் இருக்கு, அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவுதான் ஆனந்தம்ட்டு பெருமாள் தெரிஞ்சுக்கவே முடியாது, தன்னுடைய ஆனந்தத்தையும் அவனால தெரிஞ்சுக்க முடியாது. இவனுக்கும் அபரிமிதமான ஆனந்தம் கிடைச்சிடும், ஏன்னா பகவத் சம்பந்தம் வந்து தோன்றும், அதனால அது வந்துடும். அது அதனால இங்க விசிராந்தி அப்படின்னாக்க முடியறதுன்னு அர்த்தம். அதோட முடிச்சுன்றது வேதம், வேதம் முடிச்சுன்றது, வேதம் முடிச்சுன்றதுன்னு என்ன அர்த்தம், அத மேல போக முடியல அதால இவ்வளவு அப்படின்னு அதால சொல்ல முடியல. இதுக்கு மேலேயே எக்கச்சக்கமா இருக்கு பகவானுடைய ஆனந்தம். ஏன் அப்படின்னா இப்ப வேதத்தினால சொல்ல முடியலன்னா அதுக்கு சிரமம் வந்துடுத்து, அதால அறிய முடியல. அதனுடைய ஞானம் அவ்வளவுதான் போறது, வேதத்தினுடைய சக்தி அவ்வளவுதான், அதனால அதுக்கு வந்து சிரமம் வந்துடுத்து, சிரமம் வந்துருவே அதனால சொல்ல முடியல. அதனால அந்த வேதாக சதுர்முகாஸ்த, வேதங்களும் சரி திரும்பி வந்துடுத்து, சதுர்முக ஆனந்த சேகரித்தது வேதமும் திரும்பி வந்துடுத்து. பரிமிதமான சக்தி இருக்கிறதுனால யாராலையும் கணனம் பண்ண முடியல, குணனமும் பண்ண முடியல. கணனம் அப்படின்னாக்கா எண்ணி பார்க்க முடியாது, குணனம் அப்படின்னாக்கா பெருக்கி பார்க்கறது, நூறு 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 இன்ட்டு நூறு இன்ட்டு நூறு இன்னும் பெருக்கி பார்க்கறது. இதுவும் பார்க்க முடியாது, அதுவும் பார்க்க முடியாது, ஏன்னா அவளுக்கு இது இல்லை. அதனால எல்லா சதுர்முகாதிகளுக்கும் அப்படி வந்துட்டான். ஏன் இந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி ஏன் வரணும், சதுர்முகாதிகளுக்கு ஏன் வந்துடுத்து அப்படின்னாக்கா, இவ வந்து என்னன்னாக்கா லோகத்துல நம்ம பார்க்கிற ஆனந்தம் வேற, பரமாத்மாவுடைய ஆனந்தமானது வேற, இந்த ரெண்டு ஆனந்தமும் வேறு வேறு ஆனந்தங்கள். நம்ம இந்த லோகத்துல இருக்கிற ஆனந்தத்தை வச்சுண்டு பரமாத்மாவுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது மானுஷ ஆனந்தம் எப்படி இருக்குது அதை வச்சுன்னு பாக்கலாமா, அதை வச்சுன்னு பாக்கலாம். ஒருத்தன் மேல 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 மனுஷ ஆனந்தம், மனுஷ கந்தர்வ ஆனந்தம், தேவ கந்தர்வ ஆனந்தம், இப்படி இப்படி போயிட்டே இருக்கான். இந்த ஆனந்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, சதுர்முகம் தானே முதல் புருஷன், பிரதம ஜீவன். பிரதம ஜீவன் யாருனாக்க சதுர்முக பிரம்மா, நாபி கமலத்துல உண்டானவன், நான்முகனை படைத்தான் நாராயணன், நாராயணன் நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்லாம் சொல்ற திருமணிகள். அதனால இப்ப வந்து பெருமாள் நான்முகனை முதல்ல படைச்சான், அவன்தான் ஆத்திய புருஷன், ஆத்திய ஜீவன், முதல்ல ஜீவன் அவன். அவனுடைய ஆனந்த பரியந்தம் வரிசையா போயிடுச்சு. போனாக்க வேதம் என்ன பண்ணிடுச்சு, வேதம் என்ன பண்ணிடுச்சு, இந்த ஆனந்தத்தை எப்படியாவது எண்ணி பார்த்துடணும், பெருக்கி பார்த்துடணும் அப்படின்னு வரிசையா பண்ணி பார்த்துதான் சதுர்முக பரியந்தம் போச்சு. போனாலும் அந்த வேதத்துக்கு அது போறாம போயிடுச்சு, இவ்வளவுதான ஆனந்தம் இருக்கும் பரமாத்மாவுக்கு அப்படின்னுட்டு தெரிஞ்சுட்டு திருப்பியும் என்னனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மானந்தத்தை என்ன பண்ணிருக்குன்னாக்கா மானுஷ ஆனந்த ஸ்தானத்துல இது பரியந்தம் வந்த ஆனந்தத்தை மானுஷ ஆனந்தத்துல போட்டது, திருப்பி அதை பெருக்க ஆரம்பிச்சு. அதாவது சதுர்முக ஆனந்தம்ன்றது எவ்வளவு வந்தது, 100,000 கோடிக்கு மேல, அந்த ஆனந்தத்தை மனுஷ ஆனந்தமா போட்டது, அதை 100 ஆள் பிரிக்கிறது, அதை 100 ஆள் பிரிக்கிறது, திருப்பி திருப்பி இந்த மாதிரியே மாத்தி மாத்தி எவ்வளவு பார்த்தாலும் எவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடியலையா. நீங்க எத்தனை வாட்டி ஆவர்த்தி பண்ணாலும் கணனம் பண்ணாலும் ஐயோ நம்மளால முடியலையே, நமக்கு தெரிஞ்சுக்க முடியலையே இந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை அப்படின்னு அதுக்கு சிரமம் வந்துருத்தோம். அதனால பார்த்தது உபநிஷத்து எதோ உபாச்சோ நிவர்த்தந்தே அப்ராத்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்.
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. அதனால இது வந்து பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இவ்வளவுதான் அப்படின்னாக்கா, இவனுக்கு எவ்வளவு இது பண்ணாலும் சரி பரமாத்மாவுக்கு போறாது. அவன அதை போய் நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா எப்படி வரும்? அதுக்கு அழகான உதாரணம் காமிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே ஒருத்த என்ன பண்றான், நான் வந்து ஆகாசத்தை அளக்க போறேன் அப்படின்னா, ஆகாசத்தை அளக்க போறேன் எப்படி அளப்ப அப்படின்னாக்க, ஒரு ஸ்கேல் மாதிரி ஒண்ணும் மீட்டர் போடுறதையோ அந்த கொம்பு எடுத்துட்டானோ அத்தை வச்சு அளக்க ஆரம்பிச்சானோ, எவ்வளவு நாளைக்கு அளக்க முடியும், எவ்வளவு நாளைக்கு அளக்க முடியும், எவ்வளவு தூரம் ஆகாசத்தை அளக்க முடியும் அவனால? ஏன்னா என்னவோ இப்படி ரெண்டு ஒரு அடி ரெண்டு அடி வைப்பான், அதுக்கப்புறம் இதுக்கு மேல நமக்கு கையே போகலையே, நமக்கு ஹைட்டே போறலையே, நம்ம விமானங்கள்லாம் போயிட்டே இருக்கிறது, ராக்கெட் போயிட் எங்க எவ்வளவு தூரம் போனாலும் என்ன, மேல மேல விசாலமா இருக்கு இந்த பிரம்மாண்டம்ன்றது, இது இவ்வளவுதான் அப்படின்னு பிரம்மாண்டத்தையே நம்மளால அளக்க முடியல. அப்படி இருக்கிறது இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சு எம்பெருமான் அளக்கிறதோ, அவனுடைய மகாத்மத்தை அளக்கிறதோ, அவனுடைய கல்யாண குணங்களை அளக்கிறதோ, அவனுடைய ஆனந்தத்தை அளக்கிறதோ முடியுமா? யாராலையும் முடியவே முடியாது. இதுக்கு உதாரணம் இதான், ஒரு கொம்பு மானதண்டத்தை வச்சுட்டு அளக்கிற ஒரு கொம்பு, அந்த ஸ்கேல் அதை வச்சுட்டு வானத்தை அளக்கிறேன் ஆகாசத்தை அளக்கிறேன்னு ஒருத்தன் போனான்னாக்க அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இது. அதனால இது அவனே என்ன பண்ணுவான், விலைக்கு வந்துருவான், நம்மளால பண்ண முடியாது இதெல்லாம் அளக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவானோ. அந்த மாதிரிதான் இந்த பரமாத்மா அவனுடைய ஆனந்தத்தை அளக்கணும், அளவு எவ்வளவுன்னு சொல்லணும் அப்படின்னுட்டு இந்த உபநிஷத்தானது பிரவர்த்திச்சது. பிரவர்த்திச்சுட்டு அதாலேயே அளக்க முடியாம திரும்பி வந்துட்டு, அதனாலதான் அப்புறம் அப்பயே மனசாக ஆனந்தம் ஓரளவு பார்த்திருக்கு, ஆனா பூர்ணத்துவத்தை அடையல, பூர்ணத்துவத்தை அடையவே முடியாது. அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றாரு, அது இத வந்து அதுவும் ஆளவந்தார் சாதிச்சதுதான். ஆளவந்தார் என்ன பண்றாரா, இத மாதிரியே சொல்ற, நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ எப்படியாவது இது பண்ணலாம், ஒரு சதுர்முக பிரம்மா அவனை வச்சுடுற, அவனை வச்சுட்டு அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு என்றார். நம்ம அதை பார்த்தோம், ஆனந்தோத்ரியாமேசுதம் பிரஜாபதேரானந்தா, அது பரியந்தம் அந்த பிரஜாபதியான சதுர்முக பிரம்மா அவனுடைய ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம். அவனுடைய இதுன்றது சாமான்யமானது இல்லை. அந்த பிரஜாபதின்றவன் எப்படிப்பட்டவன், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பிரம்மாண்டாதிபதி எல்லாத்தையும் எடுத்துட்டா கூட அவனாலே கூட அது தெரிஞ்சுக்க முடியாது. அவனுடைய ஆனந்தம் இருக்க அந்த ஆனந்தத்தை முதல்ல வைக்கிறார் ஆனந்தார். அதன் பிறகு அதை நூற ஆக்கி இன்னொரு சதுர்முகனை வைக்கிறார், அதை நூறாக்கி இன்னொரு சதுர்முகன், இப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி போனா கூட இவ்வளவுதான் கல்பிக்க முடியா வேதத்தினாலையும். அத சொல்றார் அவர், உபர் யுபர் யப்ஜபோபி பூருஷான் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார் அவர். உபர் யுபரி மேல மேல வந்து சதுர்முக புருஷாலே, ஒரு சதுர்முகனா மாறிண்டே இருக்காளோ இல்லையோ, ஒரு மகாப்பிரளயம் வந்ததுன்னாக்கா இன்னொரு சதுர்முகம் வந்துடுறோம். இப்படி இப்படி சதுர்முகாலுடைய ஆனந்தத்தை நான் எண்ணின்றே போனா கூட இவ்வளவுதான் பரமாத்மாவுடைய ஆனந்தம் அப்படின்னு யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, யாராலையுமே அவ்வளவு தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆனந்தம் பரமாத்மாவுக்கு இருக்குது. அதனால நீங்க திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிட்டேதான் இருக்கணும். பராமபத சோபானம்னு அதை நம்ம விளையாடுவோம், தாயத்தை வச்சு விளையாடுறது.
மேல ஏறிண்டே போவான். கடைசியில பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கும், அதுல போய் மாட்டின்டானே திருப்பி ஆரம்பத்திலேயே வந்து உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த ஆனந்தத்தை என்ன ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவுதான் நம்மளால சொல்லவே முடியாது, அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. இது ஆனந்தர் காமிக்கிற திருஷ்டாந்தம் இது. அதனால இந்த மாதிரி இருந்தது. அதனால எத்வா சிரமாவதி என்ற ஸ்லோகத்துல ஒண்ணு சொல்ற, கோமஜதோ அனுகூலா ஜலையோர் விசேஷா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பரமாணு ஒண்ணு இருக்கு, சூக்ஷமானது. அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கு, பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல நீங்க சூக்ஷமான அணுவை போட்டாலும் அது முழுகி போயிடும். பிரம்மாண்டமான ஒரு பர்வதம், அதை போட்டாலும் அது முழுகி போயிடும். ஒண்ணு நிக்கும் ஒண்ணு நிக்காதுன்னு. இதுல வந்து பர்வதத்துக்கு சாமர்த்தியம் இருக்கு, எவ்வளவு போட்டாலும் சரி எவ்வளவு போட்டாலும் சரி அது உள்ளதான் போகும். சமுத்திரத்துக்கு அவ்வளவு ஆழம் இருக்கு. சமுத்திரைவ காம்பீரியே அப்படின்னு ராமனை பத்தி சொல்றார் நாரதர் வந்து வால்மீகி கிட்ட. ஏன்னா சமுத்திரம் எவ்வளவு ஆழமா இருக்கோ அவ்வளவு ஆழமா இருப்பானா ராமன். அது மாதிரி அந்த மாதிரி சமுத்திரத்துக்கு காம்பீரியம் ஆழம் அதிகமா இருக்குது. எவ்வளவு போட்டாலும் எது போட்டாலும் உள்ள போயிடும், அந்த மாதிரி இருக்கு. அத மாதிரி பரமாத்மா அவருடைய ஆனந்தமானது இவ்வளவுதான் சொல்லவே முடியாது, எவ்வளவோ இருக்கு. அதுல சதுர்முக பிரம்மா அவருடைய ஆனந்தமோ மனுஷ ஆனந்தமோ, மனுஷ ஆனந்தத்தை எடுத்துட்டாலும் சரி, கந்தர்வாருடைய ஆனந்தமோ பித்ருக்களுடைய ஆனந்தமோ அல்லது இந்திரனுடைய ஆனந்தமோ பிரகஸ்பதியுடைய ஆனந்தமோ சதுர்முக பிரம்மாவுடைய ஆனந்தமோ, எல்லா ஆனந்தமும் பரமாத்மா அவருடைய ஆனந்தத்துல ஏகதேசம் கூட இல்லை, ஒரு துளிதான். ஒரு துளிதா போயிடவே அது இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது, இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அதுக்கு இப்ப ரெண்டு திருஷ்டாந்தம் காமிச்சுட்டாரு. ஒண்ணு ஒரு கொம்பை கொண்டு ஆகாசத்தை அளக்கிறேன்னு சொன்னா அது எப்படி முடியாதோ அப்படிதான் பரமாத்மா அவருடைய ஆனந்தம் இருக்கு, அளக்க முடியாது. இன்னொன்னு ஒரு பெரிய சமுத்திரம், அதுல ஒரு சூக்ஷமான அணு அல்லது பெரிய பர்வதம், இவைகளை போட்டாலும் அது எப்படி முழுகடிச்சுடுமோ அந்த மாதிரிதான் இந்த இது பரமாத்மா அவருடைய ஆனந்தத்துல எல்லா ஆனந்தங்களும் உள்ள போயிட்டு இருந்தது. அதனால அசங்கேயமான ஆனந்தம் பரமாத்மாவுக்கு, இவ்வளவு எண்ணிக்கையே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கு. இவ்வளவு தூரம் சொல்லச்ச உபநிடதம் என்ன பண்ணிச்சு, கஷ்டம் நமக்கு புரியணுமேன்றதுக்கோசரம் ஆனந்தங்களை வரிசையா சொல்லிட்டு வந்தது. ஒவ்வொரு ஆனந்தத்தையும் ஒவ்வொருத்தருடைய ஆனந்தத்தையும் சொல்லிட்டு வந்து நூறு நூறா பறிக்கிட்டு வந்து கடைசியில இந்த ஆனந்தம் இருக்கு, இதெல்லாம் ஏகதேசமானதுதான் பரமாத்மாவுடைய ஆனந்தத்தை பார்க்கச்சே, அந்த ஆனந்தத்துல இதெல்லாம் முழுகுபடும், அதனால இந்த பரமாத்மாவுடைய ஆனந்தத்தை யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது, அப்படிப்பட்ட அபரிமிதமான ஆனந்தத்தை முக்தாத்மா அடையிறான். அப்படி முக்தாத்மா அடையிறான்னாக்க அதுல போய் இவ்வளவுதான் ஆனந்தம், சாம்சாரிக ஆனந்தமும் அந்த ஆனந்தமும் ஒண்ணுதான் அப்படின்லாம் எப்படி சொல்ல முடியும்? அதனால ஆனந்தம்ன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பரமாத்மாவுடைய ஆனந்தம் அதிகம் அதிகம் தான். நம்ம பெருமாள் காஞ்சிபுரம் எந்த ஊருக்கு போனாலும் சரி, காஞ்சிபுரம் ஆகட்டும் ஸ்ரீரங்கம் ஆகட்டும் திருவேணமலையான ஆகட்டும், எந்த பெருமாள் கிராமத்துல போய் ஒரு பெருமாளை சேவிங்கோ, அந்த பெருமாளை சேவிக்கச்சே பெருமானுடைய திருவேணியை சேவிக்கிறோம், அது சேவிக்கச்சே மனசுல எவ்வளவு ஆனந்தம் வருது, எவ்வளவு ஆனந்தம். எங்க ஊர் பக்கம் இது எங்க அண்ணா எல்லாம் இருக்கிற இடம் அமணம்பாக்கம் ஊரு, அங்க பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள் இருக்க, அந்த பெருமாளன் தாயாரின் சேவிக்கிச்சு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. சின்ன கிராமம் அப்படியே எடுப்புல பிராட்டி அணைச்சுட்டு இருக்க மூலவர், அந்த
லக்ஷ்மி ஹயக்ரீவன், லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி வராகன், லக்ஷ்மி நாராயணன் இந்த மூர்த்தி எல்லாம் சேவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா அவ உழுந்துடக்கூடாதுன்னு இவர் அணைச்சின்ற பேர் பெருமாள். நம்ம தள்ளி போயிடக்கூடாதே அப்படின்னு அவ ஒட்டின் இருப்பா பெருமாளோட. அற்புதமா இருந்தவள் இருப்பா அவள். இதெல்லாம் நம்ம எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம், ஒவ்வொரு ஊர்லயும் போய் சேவிக்கிறோம். சேவிக்கச்ச மனசுல எவ்வளவு ஆனந்தம் வரும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு கிராமத்துல நம்முடைய ஊனக்கண், இந்த ஊனக்கண்ணு ஞானமே இல்லாமல் வெறுமை கையை குவித்து சேவிக்கிறோம். சேவிக்கச்சே நாராயணா, கோவிந்தா, மாதவா அப்படின்னு கூப்பிட்டு நாம வந்து கை குப்பின்னு வந்துடுறோம். அப்பவே நம்ம கண்ணுல ஜனம் வரும், இந்த பெருமாளை சேவிச்சுமே இதுவே நமக்கு ஜென்மத்துக்கும் போருமே, என்ன ஆனந்தமா இருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றது. இது பெருமாளுடைய திருமேனிய சேவிக்கிறதுல தான், திருமேனிய சேவிக்கிறதுலயே அவ்வளவு ஆனந்தம் வருது. அப்படி இருக்கச்ச பகவானுடைய ஆனந்தத்தை பூர்ணமா அனுபவிக்கிறதுன்னு பார்த்தாக்கா அது இவ்வளவு சொல்ல முடியுமா? கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பெருமாளுடையது. நந்தா விளக்கே அலர்த்தற்கரியாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். நந்தா விளக்கே எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கிற ஞானத்தை உடையவன் அர்த்தம். அலர்த்தற்கரியாய் உன்னை அளக்கவே முடியாது, இவ்வளவும் உன்னை யாராலையும் சொல்ல முடியாது. உன் சுரூபத்தை எப்படி சொல்ல முடியும்? உன்னுடைய சுவாவத்தை எப்படி சொல்ல முடியும்? உன் திருக்கல்யாண குணங்களை எப்படி சொல்ல முடியும்? உன் திருமேனி எப்படி சொல்ல முடியும்? விஸ்வரூபத்தை சேவிக்கிறான் அர்ஜுனன், 10ஆம் அத்தியாயத்திலும் 11ஆம் அத்தியாயத்திலும் சொல்லச்சு, உன்னுடைய ரூபத்தை நான் சேவிச்சுட்டு இருக்கேன், நீ கொடுத்த ஞான கண்ணால, திவ்யமான கண்ணால, இதுக்கு ஆதி எங்க இருக்குன்னு தெரியல, அந்தம் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்றான். அந்த மாதிரி வியாபிச்சிருக்குதான், வியாபிச்சு இருக்கக்கூடிய பெருமாளுடைய விஸ்வரூபத்துல ஸ்ரீ விஸ்வரூபன் போடுறார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்ரீ விஸ்வரூபத்துல ஒரு ஏகதேசத்துல இந்த பிரபஞ்சம் இருக்குதான். அப்படியானாக்கா எப்பேற்பட்ட இதுவா இருக்கணும் வந்து. அதனால அவனை அளத்தற்கரியா இவ்வளவுன்னு அளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரூபத்தை உடையவன் எம்பெருமா ரூபமே அப்படின்னாக்கா அவனுடைய ஆனந்த சுரூபம் எப்படி இருக்கும்? நமக்கும் ஞானம் உண்டு, நமக்கும் ஆனந்தம் உண்டு, பெருமாளுக்கும் ஞானம் உண்டு, ஆனந்தம் உண்டு. ஆனால் பெருமாளுக்கு ஆனந்தம்னு பேரு, நமக்கு விஞ்ஞானம்னு பேரு. விஞ்ஞானம் விஜ்ஞம் தனுத்தே கர்மாணி தனுத்தே பித்தே அப்படின்னு நம்மளை பத்தி சொல்றது உபனிடத்து, ஜீவாத்மாக்களை பத்தி. விஞ்ஞானமயன், அவனுக்கு விஞ்ஞானம் இல்லையன்னா, ஆனா அவனுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தம் தெரிஞ்சுக்கோ பிரம்மத்தை. ஆனந்த குணம், ஆனந்த சுரூபம், அத ஆனந்தனே பேர் வச்சுருத்து பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட ஸ்வரூப ரூப விபவங்கள்லாம் எனக்கு இருக்கு பெருமானுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய ஆனந்தத்தை இவ்வளவுன்னு யாரால சொல்ல முடியும்? யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத ஆனந்தத்தை உடையவனை யாரால அந்த ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஆள வந்தால் அதான் சொல்ற வேதமே விலகி வந்துடுத்து, எவ்வளவு முடிஞ்சாலும் அதால முடியல. அதனால நானும் என்ன பண்றேன் தெரியுமோ, என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன். அதை நீ ஏத்துக்கோ, என்னால ஒண்ணும் சொல்லவே முடியாதே. சுவாமிகை வரதராஜன் சாய்கிறார், மச்சக்தி மாத்திர கணனே கிமிஹாஸ்தி சக்கியம் சக்கியன பா தவ கரி சக்கியமஸ்தி சாத்தியம் யத்யஸ்தி சாதயமயா ததபி த்வயா வா கிம் வா பவேத் பவதி கிஞ்ச அனீகமானி அப்படின்னு வரும். அதான் நீ கணக்கு ஆசை பண்ணலன்னு எது நடக்கும்? என்னுடைய சக்தியை ஒண்டி பார்த்தேன்னாக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே என்னால ஒண்ணா பண்ண முடியாது. உன் சக்தியை வச்சுனாக்க எதைதான் பண்ண முடியாது? அப்படியே என் சக்தி வச்சு ஏதாவது பண்ணணும்னா கூட சரி, உனக்கு எதுவும் சாத்தியமா எதுவுமே இல்லையே. எல்லாம் நீ அட அவஸ்த சமஸ்த காமன், நான் என்ன பண்ண முடியும்?
எனக்கு எனக்கு ஏதாவது உன்னை பத்தி சொல்லணும்னா நீ தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கணும், நீ தான் வாக்கை கொடுக்கணும். நீ கொடுத்த வாக்கு, நீ கொடுத்த ஞானம், அதை கொண்டுதான் நான் உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அதனால எனக்கு நீ கொடு. அதனால ஸ்தோத்திரம் ஐயா விரச்சிதம் ஸ்தொததீனவாசா, உன்னுடைய வாக்கு, நீ கொடுத்த வாக்கு, அதை வச்சுட்டுதான் நான் உன்னை சொல்றேன், உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணேன். சொத்ரீதையே வரதயத்ததிதம் நட்சத்திரம், நீ கொடுத்த வாக்க வச்சுட்டு உன்னையே ஸ்தோத்திரம் பண்றேன். இது வேடிக்கையா எல்லாருக்கும் இருக்கும், ஆனா வேடிக்கை ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னாக்கா இந்த கிளிகள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த கிளிகளுக்கு எல்லாம் பேச சொல்லி கொடுக்கணும். நம்ம பேச சொல்லி கொடுத்தா அந்த கிளி வந்து பேசும் திரும்ப. நம்ம சொல்லி கொடுத்த பேச்சுதான் அதை அந்த கிளி பேசச்சே நமக்கு ஆனந்தமா இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்குறோம், நாம சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தை பேசுறது, அது பேசுறதுன்னா அந்த மழையை கேட்டுட்டு ஆனந்தப்படுறோம். அந்த மாதிரிதான் இது. அதனால நம்மளால பெருமாளை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது, நமக்கு சக்தி கிடையாது, ஞானம் கிடையாது. அத்தனையும் சொல்ல வைக்கிறது எம்பெருமான், அவன்தான் நம்மளை பேச வைக்கிறான், நம்மளை சொல்ல வைக்கிறான், எல்லாம் அவன்தான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் ஞானம் கொடுத்தாதான் உண்டு, அதுவும் அவனது இன்னருடையே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவனுடைய அருள்னாலதான் அது. அதனால இந்த ஆனந்தத்தை வந்து இவ்வளவுதான் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஆக அபரிமிதமான ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான், அந்த ஆனந்தத்தை அடைகிறவன் முக்தாத்மா. அதனால முக்தாத்மாவுக்கும் அபரிமிதமான ஆனந்தம் இருக்கு. நாம என்ன பண்றோம், எப்பொழுதுமே எல்லா இடத்துலயும் பண்றோம், நம்ம பாக்குற பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா நம்முடைய அனுபவத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் பார்க்கிறோம். நம்முடைய அனுபவம் எது, நம்முடைய ஞானம் எது, அதை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க எதுவுமே சித்திக்காது, எதுவும் சரியில்லை. ஏன்னா அது வந்து யூனிவர்ஸா பாருன்னு பாருங்கோ, அத மாதிரி பார்த்தாதான் எதுவும் சரியா இருக்கும். எனக்கு பிடிச்சதை வச்சுட்டே நான் எல்லாரையும் சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்குமே. அந்த மாதிரி என்னுடைய ஆனந்தம் இப்ப இவ்வளவு இருக்கு, அதை வச்சுன்னு பரமாத்மாவும் ஆனந்தமும் குறவு அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு. அதனால இதை வச்சிருந்து ஆனந்தத்தை அளவிடக்கூடாது. பகவானுடைய ஆனந்தம்ன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய ஆனந்தம், அது அபரிமிதமானது. அதுதான் முக்தாத்மாக்குறது. அதனால சாம்சாரிக ஆனந்தம் தான் முக்தாத்மாவுக்கு இருக்கு, அது இங்கேயே அடைஞ்சுள்ளாமே, எதுக்கு உபாசனம், எதுக்கு இது அப்படின்னா கேள்வி வேண்டாம். அதனால இதை அத்தனையும் ஆலோசிச்சு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஆனந்த ஆனந்தியமாக ஸ்ருதி ரிஹியதோ வாச இத்தியாதிகாஸ்யாம் விஸ்ராந்தி ஸ்ராந்தி மாத்ராத் இது ச நிகதிதாம் யாமுனாச்சாரியவர்யை நஹ்யானந்தோன்மிதி ஸ்யாத் விதிசத வசனேபி அஸ்ய யஷ்ட்யா நபோவத் தச்சோக்தம் பூதரான்வோ உததிபதிதயோ மஜ்ஜனே கோ விசேஷஹ. ஸ்ருதிஹி, ஸ்ருதியானது இஹ இங்க இந்த ஆனந்தவள்ளி பிரகரணத்துல ஆனந்த ஆனந்தியமாக, ஆனந்தத்தினுடைய ஆனந்தியம், அனந்தம் ஆனந்தியம், ஆனந்தியம்னா அளவிட முடியாது, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவற்றது, எல்லையற்றது. அந்த ஆனந்தியத்தை சொல்றது, முடிவற்ற தன்மையை சொல்கிறது. எப்படி? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே இத்தியாதிகா அஸ்யாக, அதனால இத்தியாதிகா, இத்தியாதிகா ஸ்ருதிஹி, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்திய மனசாசகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்ற வாக்கியங்கள்னா இது, இது முதலான வாக்கியங்கள் ஆனந்த ஆனந்தியமாக, பகவானுடைய ஆனந்தத்தினுடைய ஆனந்தியத்தை ஆக சொல்கின்றது. இது எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, ஒரு பட்சம் சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க இவ்வளவுதான்
அவனுக்கு ஆனந்தம் பரமாத்மாவுக்கு காலத்திலும் அதிக ஆனந்தம் இல்லை. அதனால விசிராந்தி முடிஞ்சு கொடுத்து முற்றுடுத்து திரும்பி வந்துடுத்து. இருந்தாதானே இருக்கிறது தானே வரும், சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில வரும்னு வாழை, அதான் இருந்தா தானே வரும். அதனால இவ்வளவுதான் அப்படின்னு திரும்பி வந்துடுத்து அப்படின்னுட்டு அவன் சொல்லுவான் ஒரு பட்சி. அதற்கு சமாதானம் அசியாக விசிராந்தி, இந்த சுருதியினுடைய விசிராந்தி, இது வந்து நிவர்த்தி ஆயிடுத்து இல்லையோ, நிவர்த்தந்தே அப்படின்னுட்டு இவ்வளவுதான் ஆனந்தம் அப்படின்னு நிவர்த்தி வந்துடுதே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிராந்தி மாத்திரா, சிராந்தின்னா சிரமம்னு அர்த்தம். வேதத்துக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது, அதுக்கு மேல அதுக்கு சக்தி இல்லை. சக்தி இல்லாததுனால அது திரும்பி வந்துடுத்து. அது திரும்பி வந்துடவே இது வந்து பரமாத்மா அவருடைய ஆனந்தத்தை இவ்வளவுன்னு சொல்ல முடியல இருக்கு. இது நாங்க சொல்லல, சம்பிரதாய பத்தமானது. இது யார் ஆனந்தார் சாச்சிட்டு போயிட்டார் எங்க இது இது நிகதித்தா யாமுனாச்சாரிய வர்க்கை, யாமுனாச்சாரிய வர்க்கிய ஆனந்தார் எம்பெருமானார் ஆனந்தார சொல்லச்சும் சரி, சுவாமி தேவசிகன் சாகித்யம் சரி, ஸ்லோகமா போடுவே யாமுனாச்சாரிய வர்க்கைன்னு போட்டுட்டார். ஆனால் பகவத் யாமுன முடிவிகி அப்படின்னு தான், பகவத் சப்தம் தான் சுவாமி எம்பெருமானார் பரமகுருபிகி அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா அவ்வளவு கௌரவம் மரியாதை ஆச்சாரியர்கிட்ட, சாமான்யமான ஆச்சாரியர்தான் இவர் ஆள வந்தார். அதனால யாமுனாச்சாரிய வருகை ஆள வந்தார்னால நிகதித்தா அறிவிக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அது எங்கன்னா யத்வாசிரமாவதின் ஸ்லோகத்துல சொல்லி அதில் ஆரம்பிச்சு கோமஜ்ஜதோஹோ அனுகுலாச்சலையோர் விசேஷ அப்படிங்கிற ஸ்லோகம், அது எட்டாவது ஸ்லோகம். அந்த எட்டாவது ஸ்லோகம் சோத்திரத்துல அதுல இது சாதிக்கிறாரு. அதனால இங்க வந்து ஒரு வேதமே என்ன பண்றதுன்னாக்கா அவ்வளோ தூரம் போயிட்டு தன்னால முடியாம திரும்பி வந்துடுத்து அப்படின்ற சாமானிய மனுஷன் என்னால எவ்வளவு சொல்ல முடியும்? என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லுகிறேன். ஆயிரம் பாசுரங்கள், 1092 பாசுரங்கள் திருவாமொழி, அவ்வளவு அற்புதமா திருமாவளவர் சோத்திரம் பண்றார் நம்மாழ்வார். ஆனா அவர் சாதிக்கிறார் சொல் முடிவு காணேன் நான், எனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியுமான்னு சொல்ல தெரியலையே, எனக்கு சொல் முடிவு சொல்ல தெரியலையே, அவனை எவ்வளவு சொல்றதுன்னு தெரியலையே, சொல்லுவதன் சொல்லுகிறேன், நான் எவ்வளவு சொல்லணும்னு சொல்லுங்க எனக்கு, அவர் கேட்கிறார் எல்லாரையும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஆனந்தம் இருக்கு, மகாத்மிய அப்படி இருக்குது. அதனால அவளால் எல்லாமே முடியாதது, வேதத்தினாலேயே முடியாதது. அப்படிப்பட்ட உன்னுடைய ஆனந்தத்தை எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன், எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அதை நான் பண்றேன். அதனால இதை வந்து நீ ஏத்துக்கோ, நீ தப்பா நினைச்சுக்காத, என் சக்தி எடுத்து நான் சொல்றதை போய் நீ தவறா எடுத்துக்கூடாது இல்லையோ, அதனால நீ அதை ஏத்துக்கணும், நீ எனக்கு அனுகிரகிக்கணும். அதனால யாமுனாச்சாரிய வர்க்கை நிகதிதா. அப்புறம் நகி ஆனந்தோன்மிதிஹி சியாத், அல்லது ஆனந்த மிதஹா சியாத், மிதஹான்னா அடக்கப்பட்டதுன்னு அர்த்தம், அல்லது உண்மை இவ்வளவு அப்படின்னுட்டு உண்மானம் பண்ண முடியாது. அது மத மாதிரி இருக்கும், இத மாதிரி இருக்கும்னு சொல்லவே முடியாது. பகவானுடைய ஆனந்தத்தை உண்மானம் பண்ண முடியாது. உண்மானம்னாக்கா என்ன அர்த்தம்? சந்திரன் மாதிரி முகம் இருக்கு, இல்ல இவ்வளவு ஹைட் இருக்கு, இது இவ்வளவு வசனம் இருக்கு, இந்த வசனம் இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் உண்மானம். அத மாதிரி பகவானுடைய ஆனந்தமானது உண்மானம் பண்ணக்கூடியதா இல்லை. நகி ஆனந்த உண்மிதி சாத் ஒரு பாடம், இன்னொரு பாடம் நகி ஆனந்த நித சாத். பகவானுடைய ஆனந்தமானது நிதக அளவிடப்பட்டதுன்னு அர்த்தம், இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏன்னா இல்ல இல்ல விதி சட்டம் வச்சேனே ஏபி நூறு நூறு நூறுனா நூறு நூறா கற்பிச்சா கூட அதாவது பல வாக்கியங்கள் பல சதங்கள் ஆயிரம் ஆயிரமான இதை வச்சு இந்த அளவிட்டு கொண்டு பகவானுடைய இதை சொல்றோம் இவ்வளவு அப்படியும் நம்ம வந்து கல்பிச்சா கூட எவ்வளவு நீங்க எத்தனை வாழ நீங்க பரியா எத்தனை பரியாயத்துல ஆவர்த்தி பண்ணாலும் சரி அப்ப சொன்ன பாருங்க சதுர்முக பிரம்மாவுக்கு இவ்வளவு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது அதை என்னண்டே பெருக்கின்றே போனோம் அது கடைசி தெரு சதுர்முகனு கூறோம் திருப்பி ஒரு சதுர்முகன் ஆரம்பிங்கோ அந்த சதுர்முகனுக்கு எவ்வளவோ அதை ஆரம்பிங்கோ விதி சத வச்சனேபி விதினாக்க சதுர்முகனுக்கு பேரு அதை வச்சுன்னு சொன்னாலும் அல்லது விதி சத வச்சனா பல ஆவர்த்தி அதை பண்ணினாலும் சரி அந்த மாதிரி நீங்க பண்ணினா கூட சரி எவ்வளவு நீங்க சொன்னாலும் சரி வந்து எல்லாம் அல்பமா தான் இருக்கும் நம்ம கணக்கிட்டு சொல்றதுன்றது இவ்வளவுதான் அது குறைவானதா தான் இருக்கும் விதிசத வசனேபி அசிய அந்த ஆனந்தத்துக்கு எஷ்டியா நபோவத் எஷ்டின்னாக்க கொம்புக்கு பேர் தண்டம் ஒரு மானதண்டம் அளக்கிற ஒரு தண்டம் வச்சுட்டு இருக்கான் ஒரு கொம்பு வச்சுட்டு இருக்கான் ஒருத்தன் இவ்வளவு அளக்குறது நம்ம ஆத்தெல்லாம் அளக்குறதுக்கெல்லாம் வச்சு பாருங்க அந்த மாதிரி அதை வச்சுட்டு நபோவத் நபஸ் நபஹானாக ஆகாசத்துக்கு பேரு ஆகாசத்தை ஒத்த அளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் அளக்க முடியும் அத கொம்ப வச்சுட்டு எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் அளந்தாலும் சரி ஓரளவோட தான் பண்ண முடியும் இவ்வளவுதான் என்னால முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திரும்பி வந்துருவான் அந்த மாதிரிதான் நீ நூத்துக்கணக்கா ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா சதுர்முகாதிகளை நீ கற்பிச்சாலும் எத்தனை சதுர்முகனை கற்பிச்சாலும் சரி அந்த அத்தனை சதுர்முகனுடைய ஆனந்தத்தை நீ சேர்த்து வச்சாலும் சரி எவ்வளவு சேர்த்தாலும் ஏன்னா முதல் ஜீவன் சதுர்முகன் அவனுடைய ஆனந்தத்தை தான் பெரிய ஆனந்தமா சொல்லிட்டு கொடுத்து சேக பிரஜாபத்தேயர் ஆனந்தான்னு சம்சாரிகள்ல அவனுடைய ஆனந்தத்தை வச்சுன்னு நீ திருப்பி திருப்பி கீழே இருந்து மேல போற மனுஷ ஆனந்தத்துல அந்த சதுர்முக ஆனந்தத்தை மனுஷ ஆனந்தமா வச்சானாம் அதுலே இருந்து போறான் அப்படி இன்னும் அதிகமா எக்கச்சக்க கோடி 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 கோடியா ஆனந்தம் வந்துடும் சதுர்முக ஆனந்தம் திருப்பி அந்த சதுர்முக ஆனந்தத்தை மனுஷனுக்கு வைக்கிறான் இப்படியே நீ எத்தனை ஆவர்த்தி பண்ணினா என்ன அது அத்தனையுமே ஆகாசத்தை அளக்கிறதுக்கு ஒரு எப்படி தண்டம் உபயோகப்படுமோ அந்த மாதிரி இது உபயோகப்படும் அவ்வளவுதான் அல்பமாகத்தான் இருக்கும் நாம போடுற கணக்கு பரமாத்மாவுடைய ஆனந்தம் இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது அதனால அசிய எஷ்டியா நபோவத்து அதனாலதான் ஆள வந்தாரே சொல்லிட்டு சாச்சுட்டார் தச்ச உத்தம் இந்த மாதிரி இருக்கிறதும் சொல்லிவிட்டார் என்னென்ன பூதாரான்வோ பூதாரான்னாக்க மலைக்கு பேரு பர்வதத்துக்கு அல்லது பூபிரத் பூபிரத் அப்படின்னாக்கா மலைக்கு பேரு பூமியை தரிக்கிறதுன்னு பேர் அது அதனால அணு அணுனாக்க சூக்ஷமா இருக்கு ரொம்ப சூக்ஷமா இருக்குது சூக்ஷமா இருக்கக்கூடிய அணுவோ அல்லது பர்வதமோ எல்லாமே உததி பத்தி பத்தி தயோகோ உததினாக சமுத்திரம் ஒரு மகாசமுத்திரத்துல இந்த பர்வதமும் ஒரு சூக்ஷமான அணுவும் விழுந்துருச்சுனாக்க அவைகள்ல ரெண்டுமே முழுகி போயிடுறது தலைக்கு மேல ஜான் போனா என்ன முழம் போனா என்னன்னு அந்த மாதிரி ஒரு அணு போனாலும் சரி மூழ்கி விடுறது பர்வதம் போனாலும் மூழ்கி விடுறது சமுத்திரத்துல அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன சேஷம் நான் பர்வதம் பிரம்மாண்டமா இருக்கேன் இருந்துட்டு போ சமுத்திரத்துல போனேன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே கட்சி தான் அத மாதிரிதான் எம்பெருமானுடைய ஆனந்தம் இருக்கே அந்த ஆனந்தத்துல லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆனந்தங்களும் அதுல அடங்கி போயிடுறது அதுவும் ரொம்ப குறைவான ஆனந்தம் தான் இந்த லோகத்துல இருக்கிற ஆனந்தங்கள்லாம் அதனால உதவி பதித்தையோகோ மஜ்ஜனை முழுகிறதுல ஓ விசேஷ அதுல விசேஷம் என்ன இருக்கு ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானே மழை பெருசா இருக்கிறதுன்றதுனால மலைக்கு வந்து இது வந்துடாது மழை வந்து
நிதானமா முழுகிறது, இல்ல அதுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஒரு இது கௌரவம் கிடையாது. சூக்ஷ்மமா இருக்குன்றதுனால அணுவுக்கும் இது இல்லை. அந்த மாதிரிதான் சதுர்முக ஆனந்தமும் இருக்கட்டும், மனுஷ ஆனந்தமா இருக்கட்டும், எல்லா ஆனந்தமும் பெருமாள் ஆனந்தத்துக்கு முன்னாடி எல்லாம் இதுதான். பின்னாடி உபசம்ஹாரத்துல இன்னும் அழகாலாம் சாதிக்க போறேன். அதனால ஆளவந்தார் சாய்க்கிறார், குமஜ்ஜதோர் அனுகுலாச்சலையோர் விசேஷம் கஹ கஹ விசேஷ மஜ்ஜதோஹோ அணு குலாச்சலையோ. குலாச்சலன்னா குலப்பர்வத்தம்னு அர்த்தம். ஒரு பெரிய குலப்பர்வதமும் முழுகிறது, ஒரு அணுவும் முழுகிறது, இது ரெண்டுத்துக்கும் என்ன விசேஷம் இருக்கு? முழுக சமுத்திரத்துல முழுகிறதுல எல்லாம் ஒண்ணுதானே. அந்த மாதிரி பரமாத்மாவுடைய ஆனந்தத்துக்கு முன்னாடி இது எல்லாம் சாதாரணம்தான். அதனால இந்த பரமாத்மாவுக்கு ஆனந்தம் அதிக இது பரிமிதம் தான், அதுதான் இங்க சொல்றது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்ற வாக்கியம் அதுதான் சொல்றது. அப்படின்னா கல்பிக்க கூடாது. ஆனா பூர்வபக்ஷி சொன்னது மிக மிக தவறானது. ஆகவே அபரிமிதமான ஆனந்தம் எம்பெருமானுக்கு, அப்படிப்பட்ட அபரிமிதமான ஆனந்தம் தான் முக்தாத்மாவுக்கும் கிடைக்கிறது. அதனால இவாளுக்கு அளவான ஆனந்தம்ன்றதே கிடையாது. சதுர்முகாதிகளை வச்சுட்டு இந்த கம்பேர் பண்ணவே கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால அழகா சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். ஆனந்த அனந்தியமாக ஸ்ருதிரிஹி யதோ வாச இத்யாதிகாஸ்யாஹ விஸ்ராந்திஹி ஸ்ராந்தி மாத்ராத் இது ஜனிகதிதா யாமுனாச்சாரியவர்கை நஹ்யானந்தோன்மிதி ஸ்யாத் விதிசத வச்சனேபி அஸ்ய யஷ்ட்யா நபோவத் தச்சோக்தம் பூதரான்வோ உததி பதிதயோ அஜனேகோ விசேஷ. கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.